அப்படிதான் இருந்தாலும் தெரினாவா அப்படி வேலை வாங்கியிருக்க கூடாது சமந்தி. நீங்க வேற சமந்தி, அப்பதான் அவ கொஞ்சமாவது ஒழுங்கா வேலை செய்வான். அவன் அட்டகாசோ உங்களுக்கு தெரியாது. நான் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு வீட்டுல அப்படியே காலு மேல காலு போட்டு உக்காண்டிருப்பான். அதான் சுதா ஒரே போடா போட்டா, அவன் அடங்கி போயிட்டான். தெரியாத ஆபத்தை தெய்வம் காட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்களே. என் வீட்டுக்காரங்க எங்க போனாரு எங்க சம்மதி? என்ன இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? அண்ணே யாருண்ண? டேய், நீ வரக்கூடாத இடத்துக்கு சரியா வந்திருக்கா. நாம என்ன செய்யணும்னா அவளை பார்த்த உடனே சட்டுன்னு தூக்கிடு. சத்தம் இல்லாம தேடுங்க. அவ இந்த கோயில விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சீக்கிரமா ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. போங்க, நீ அங்க போ. நீங்க கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்களா? ஆமாங்க. ஐயரு பால் பாத்திரம் எடுத்துட்டு வர சொன்னாரு, உள்ளதா இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ம், சரி. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை சீஃப் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் வாங்க. இல்லை, நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கலாமா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, முதல்ல சீஃப் டாக்டரை பாருங்க. வாங்க. சீஃப் டாக்டர் எங்க இருக்காரு? அவர் கேபின்ல இருக்காரு. போய் வாங்க ரவி, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ப்ளீஸ் பீ சீட்டட். தேங்க் யூ சார். சுந்தரம் உங்களுக்கு? அவர் அங்கிள் தான் டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு அவர் பொண்ணுக்கு நிச்சயம். இவரோட தம்பி தான் மாப்பிள்ளை. கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும் போதே அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் உடனே இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இப்போது அவருக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் பெட்டராக இருக்காரா? நாங்கள் அவர் கூட்டிகிட்டு போய் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு 1 hour கூட்டிகிட்டு வந்துடுறோம் சார். ஆமாம் சார். ஏன்னா எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க, பேஷண்ட் எப்படி இருக்காங்க என்னங்கிற விவரம் கூட கேட்காம கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க? அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனைங்க. முகூர்த்தவளை எழுதணும், பொண்ணோட அப்பா அம்மா வந்து உட்கார சொல்லுங்க. பிரியா, அப்பா எங்கடி? இங்கதான் இருந்தாரு, எங்க போனார்னு தெரியல. அது சொல்லணும்னு நினைச்சு மறந்து போச்சு. திருநாவுக்கு கைச்சேன் வாங்கியிருந்தாங்கல்ல, அதான் டிசைன்ல ஏதோ பிரச்சனை, அதை சரி பண்றதுக்காக ரவியும் சுதாவும் கூட்டிட்டு கடைக்கு போயிருக்காங்க. என்ன? அம்மா கால் பண்றாங்க. எடுத்து பேசு. அம்மா. சுதா, என்னாச்சுமா? நான் கடையில என்ன சொன்னாங்க? அம்மா, அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிற மாதிரி பேசுறாங்கம்மா. உள்ள டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஏதாவது பிரச்சனையாம்மா? அப்படியா? இல்ல, இங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அம்மா, எப்ப வந்து சேர்வீங்க? லேட் ஆகும் நினைக்கிறேம்மா, நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. என்னாச்சு சம்மந்தி? ஒண்ணு இல்ல, ரொம்ப டிராபிக்கா இருக்கான், அதான் ஏதோ பாத்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. சாமி, நீங்க ஆக வேண்டிய வேலை பாருங்க. சரி. என்ன சுதா? இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு போல இருக்கு. நம்ம நகை கடைக்கு போயிருக்கோம்னு சொல்லி அம்மா சமாளிச்சிருக்காங்க. அவங்களாலையும் எவ்வளவு நேரத்துக்கு தான் சமாளிக்க முடியும்? ஓ,
ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்துருங்களேன். ஓகே டாக்டர், ஒரு நிமிஷம். கோயில்ல எல்லாரும் சந்தேகம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து போன் வந்துட்டே இருக்கு சார். ஏதோ சமாளிச்சிட்டோம். அவர் என்ன நிலைமையில கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க தெரியுமா? அவரோட ஹார்ட்ல பிளாக் இருக்கு. நீங்க என்னமோ கேஷுவலா வெளியில கூட்டிட்டு போறேன், நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா வர சொல்லியிருக்கேன். அவர் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த பொண்ணு போன் பண்ணும்போது அவ மாமி இந்த ஹாஸ்டல் பக்கத்துல தான் இருக்கான்னு சொன்னா. பக்கத்துல எங்கேயாவது போய் பாருங்க. இருந்த காலத்தை கொண்டு இந்த உலகத்தோட எதிர்காலத்தை கணிக்கிறதுக்காக ஒரு மகான் இந்த புக்கை உருவாக்கியிருக்காரு.